வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பூண்டு பொடி பண்ண போறேன். அது 20-25 பூண்டு நான் எடுத்து கை அந்த மேடை இருக்கலையா நம்ம சமையல் மேடை, அதுலேயே போட்டு கையால் மேஷ் பண்ணியிருக்கேன். ஓரளவு தோல் போனால் போகும், நம்ம வந்து அதை ஃபுல்லாக உட்காந்து உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எடுத்து வச்சு இதுக்கு வந்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 மிளகாய். இதை ட்ரையாக வறுக்க போகிறோம். இப்போ இந்தளவுக்கு இதில் போட்டிருக்க பருப்பு லைட்டாக செவந்து வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம இதை வேறு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம உரித்து வச்சுருக்க இந்த பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ட்ரையாகவே வருங்கோ. அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ஒரே 1 ட்ராப் மட்டும் குக்கிங் ஆயில் விட்டு வறுத்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சு நம்ம வறுக்கலாம். இதை இப்போது இது மாதிரி மேலே கொஞ்சம் கருப்பானா பரவாயில்ல, ஏன்னா நல்ல தோல்லாம் போயிட்டது இல்லையா, அது வந்து லைட்டாக இருக்கனால அது வானிலையில் போட்டாலே இப்படி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா பச்சை வாசனை வரும். இது மாதிரி நல்லா வறுத்துண்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா ஆறின உடனே ஃபஸ்ட்டு 1 ரவுண்டு மட்டும் இந்த பருப்பு போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் போட்டு குறை குறைப்பாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து இந்த பூண்டு வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடியது. கொழுப்பு வந்து சேராமல் வந்து தடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த பூண்டில் இருக்குது. இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை கலந்து வச்சுட்டு சாதத்தில் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அது உள்ளே போய் அந்த நம்ம ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணிக்கும். இதை நம்ம இப்போ ஆறினோடனே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு பொடி ரெடி ஆகிடுது. இதை வந்து ரொம்ப அந்த நம்ம இட்லி பொடி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நைஸாலாம் வராது, ஏன்னா பூண்டில் உள்ள ஈரத்தன்மையினால் இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ஆறினோடனே திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை உதிரி உதிரியாக வரும். வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக அப்படின்னா கொஞ்சம் புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். மருந்துக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புளி அவாய்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா புளிப்பு காரம் இது ரெண்டையும் மேக்ஸிமம் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.